रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्गुरुपव्यामोहतस्तदितराणि विनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युतयस्तनया विभूति सर्वं मिदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः प्रवते रुकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदा क्वयभट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाह भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं वर्वणीयवन् पुनरेन्द्रं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா திரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் தீண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையமோதும் குருவேறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திர வம்சேதிராடத்தேந்து தற்பேரித ஸ்ரீமச்சீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरंगेशकृताज्ञया श्रुतिशीरसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्षणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामान्महं प्रपद्ये அருக்கும் வினையாயின ஆகத்தவனை ஒன்பதாவது பத்திலே எட்டாவது திருவாய் மொழி அறுக்கும் வினை நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கும் என்பதாக ஆரம்பிக்கிறது எது போக்கும் என்றால் திருநாவாய் என்கிற திவ்ய தேசமானது நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கும் நம்முடைய துக்கங்களை எல்லாம் போக்கும் என்பதாக திருநாவாய் திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார் அந்த திருநாவாய் திவ்ய தேசத்துக்கு போகும் நாளும் எனக்கு வாய்க்குமோ அங்கே எம்பெருமானை கண்ணார கண்டுகொள்ளும் நாளும் எனக்கு வாய்க்குமோ என்பதாக இந்த திருவாய்மொழியிலே அனுபவம் இதற்கு முன் திருவாய்மொழியிலே எங்கானல் அகங்கழிவாய் என்பதாக திருமூழிக் களத்திலே இருக்கும் எம்பெருமானை சேவிக்க ஆசைப்பட்டார் திருமூழிக் களத்துக்கு பக்கத்தில் தான் இந்த திருநாவாய் திவ்ய தேசம் பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அங்கே நாயிகா பாவத்திலே திருமூழிக் களத்து எம்பெருமானுக்கு தூது விடுகிறார் அப்படின்னு வந்தது அப்போ பட்சிகளையும் வண்டுகளையும் நாரைகளையும் மேகங்களையும் இதையெல்லாம் தூத்து விடும் போது நுண் தலைகள் என் தலைமேல் கிழ்மீரோ நுண் தாள்கள் என் தலைமேல் கிழ்மீரோ நிமுரோடே என்பதாக ரொம்ப ஒரு தாசபாவத்திலே நீங்கள் தூத்து போய் உங்களுடைய திருவடிகளை எங்கள் தலைகளே வையுங்கள் நீங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருடைய திருவடிகளையும் என் தலையிலே வைத்து அனுகிரகம் செய்யுங்கள் என்பதாக பிரார்த்திக்கிறான்னு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அதிலே வந்தது நும் கால்கள் என் தலைமையில் கிழமீரோ நுவரோடே எப்படின்னு அதாவது முதல்ல பார்த்தோம் ஒரு தூத லாபம் தூதர்கள் கிடைப்பது அப்படிங்கிறது பெரும் பாக்கியம் ஒரு விதத்திலே பார்த்தோமானால் திருமூழிக் களத்து எம்பெருமானை அந்த திவ்ய தேசத்தை அனுபவிப்பதை விட அந்த தூத்து செல்லும் அழகு அவர்களுக்கு தூத்து சொல்லக்கூடிய சேதி இதையெல்லாம் தான் அந்த திருவாய்மொழியிலே ஆச்சரியமாக பார்த்தோம் கடகர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களைத்தான் இங்கே தூதர்களாக ஆழ்வார் பாவிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயமும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க அப்ப ஆச்சாரியர்களே பிராப்பியம் என்பதாக நுண் கால்கள் என் தலைமேல் கழுமீரோன் மதுராந்தக சுவாமி ஸ்ரீரங்கத்திலே எழுந்திருந்தபோது அங்கே ஒரு சுவாமி ஒருத்தர் வந்து உம்முடைய திருவடிகளை என் தலையில வைக்க வேணும்னு பிரார்த்திச்சார்
அவர் சேவிச்சார். சரி சுவாமி போறோம் அப்படின்னாரு. சேவிச்சா போறோம்னு சொல்லுவா, போறேன்னு சொன்னா அபிவாதம் பண்ணுவான். ஆனா இவர் எழுந்திருக்கவே இல்லை. ஏன் எழுந்துரும் போறோமே அப்படின்னார். உம்ம திருவடியை எடுத்து என் தலையிலே வைத்தால்தான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு விட்டார். இல்லாட்டா எழுந்துக்க மாட்டேன்னு விட்டார். மதுராந்த சுவாமிக்கு சங்கடம் ஆயிடுது. அப்படி எல்லாம் செய்ய மாட்டானா, ஆச்சாரியர்களை வந்து சிஷியர்கள் வந்து சேவிப்பார்கள், அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள், அப்படிதான் உண்டே தவிர திருவடியை எடுத்து சிரஸ்லே வைத்து இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் பண்ண மாட்டார்கள். அதெல்லாம் வழக்கத்துல கிடையாது. அதனால நீர் எழுந்துரும் அப்படின்னா அவர் கேட்கல. இத்தனைக்கும் அவர் சிஷ்யரும் இல்லை, மதுராந்தக சுவாமியுடைய சாட்சாத் சிஷ்யரும் இல்லை. பின் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, நீர் செய்திருக்கிற உபகாரம், சம்பிரதாய உபகாரங்கள், நீர் சாதித்து கொண்டிருக்கிற காலக்ஷேபங்கள், நீர் எழுதக்கூடிய வியாசங்கள், இதையெல்லாம் பார்த்து பார்த்து அடியன் வந்து சரம அவதி தாசனாக, தேவருடைய தாசானுதாசனாக இருக்கேன், எனக்கு இதுதான் புருஷார்த்தம், அந்த திருவடியை எனக்கு தந்தால் ஆகாதோ அப்படின்லாம் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை நாங்க பார்த்தோம். அந்த மாதிரியாக இங்கே நுண் கால்கள் என் தலைமேல் கழுமீரோ நுமரோடே எல்லாரோடையும் சேர்த்து உங்க திருவடிகளை என் தலையிலே சிரசிலே வைக்க வேணாமா என்பதாக இந்த தூத பிரேஷணம் பண்ணுவது முக்கியமான விஷயம். எம்பெருமானுக்கு பல விஷயங்களை எல்லாம் சொல்லி அனுப்பித்தார். தூத பிரேஷணம் மாத்திரம் இல்லாம எம்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், அங்கே ஒருத்தி இருக்கிறாள், அவள் எப்படி இருக்கிறாள், உண்மை மனசிலே தாங்கிக் கொண்டு நீர் யாருடைய மனசிலே சீவை கொண்டும் போலே நினைத்து கொண்டு இருக்கிறீரோ, அப்படி ஒரு நாயகியானவள் உமக்காக காத்து கொண்டிருக்கான்னு பல விஷயங்களை எல்லாம் சொன்னார். ஆனால் இப்படியெல்லாம் தூத பிரேஷணம் பண்ணாலும் அந்த திருமூழி களத்துறையும் எம்பெருமான் உன் சுடரான எம்பெருமான் அவன் விசேஷமான அனுகிரகம் ஒன்றும் பண்ண காணாமையாலே அப்படி ஒன்றும் பண்ணதா தெரியல. அதனால ஆழ்வார்க்கு இப்ப துக்கம் அதிகமாயிடுத்து. இனிமேல் தூத்து விடுவதெல்லாம் இல்லை, நாம நேர போக முடியுமா, நாம எம்பெருமானை போய் சேவிக்க முடியுமா, திருநாவாய்க்கு போகும் வகை நமக்கு கிடைக்குமா, போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா, அதற்கான உபாயம் நமக்கு கிடைக்குமா, அங்கே போய் எம்பெருமானை சேவிக்க முடியுமா என்பதாக, அந்த நாளும் நமக்கு கிடைக்குமோ என்பதாக ஆழ்வார் அலற்றுகிற பாசுரங்கள் இப்பொழுது. வெறித்தன் மோல் அறுக்கும் வினையாயின ஆகத்து அவனை நிறுத்தும் மனத்தொன்றிய சிந்தையினார்க்கு வெறித்தன் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகொலோ கொடியேற்கே. திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகொலோ கொடியேற்கே. கொடியேனான நான், மகாபாபம் செய்த நான், எனக்கும் திருநாவாய் போய் அதை அணுகக்கூடிய நாளும் எனக்கு வாய்க்குமோ, எனக்கு கிடைக்குமோ என்பதாக இதே அனுபவம் தான் இந்த திருவாய்மொழியிலே பத்து பாசுரங்களிலும் வரப்போகிறது. அதை நாம் பார்க்க போறோம். பிள்ளானுடைய சீசுக்தி அவதாரிக்கையாக இப்படி தூத பிரேஷணம் பண்ணி பின்னையும் எம்பெருமானை வர காணாமையாலே அவசன்னராய். தூத பிரேஷணம் பண்ணி பெருமாள் வராது அப்படின்னாலே ரொம்ப துக்கம் அதிகமாகி, சரி நாம் போய் எம்பெருமானை சேவிக்கலாமா, எம்பெருமானை சேவிப்பதை காட்டிலும் இங்கே திருநாவாயை போய் அணுகும் நாள் நமக்கு வாய்க்குமா அப்படின்னு தான் பார்க்கிறேன். அந்த திவ்யதேசம் ஏன்னா அறுக்கும் வினைன்னு ஆரம்பம், அறுக்கும் வினைனா வினைகளை அறுக்கும், வினைகளை வேறறுக்கும், பாபங்களை போக்கும். இந்த இடத்துல துக்கங்கள்னு அர்த்தம், துக்கங்களை போக்கும். எது போக்கும் அப்படின்னா திருநாவாயின்னு சொல்ற. அறுக்கும் வினையாயினா அப்படிங்கிறது திருநாவாய். அதனால அப்படிப்பட்ட திருநாவாய் திவ்யதேசத்தை அனுபவிக்கிறார். அதை நாம் போவதற்கு உபாயம் உண்டோ என்பதாக அனுபவிக்கிறார். அறுக்கும் வினையாயின ஆகத்து அவனை நிறுத்தும் மனத்தொன்றிய சிந்தையினாருக்கு. யாருக்கு திருநாவாய் துக்கங்களை போக்கும் அப்படின்னா, அந்த எம்பெருமானை நினைப்பவர்களுக்கு திருநாவாய் துக்கங்களை போக்கும். எம்பெருமானையை நினைத்து கொண்டவர்களுக்கு மனசுல ஒரு துக்கம் இருக்கும், எம்பெருமானை சேவிக்க முடியலையே, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, அவனை கண்ணார காண முடியலையே, அவனுடைய புறப்பாட்டை சேவிக்க முடியலையே, அவனுடைய சந்நிதியில இருந்து ஸ்தோத்திரங்கள் சொல்ல முடியலையே, அங்க இருந்து கைங்கரியங்கள்லாம் செய்யும் பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையோ, அந்த கஷ்டத்தை எல்லாம் திருநாவை போக்குமா. ஏன்னா அந்த திவ்யதேசம் அதுக்காகவே இருக்கு. அதனாலே பகவத் தர்சன அபேக்ஷரா இருப்பாருடைய துக்கங்களை போக்கும் அப்படின்ட்டார். யார் பகவத் தர்சன அபேக்ஷரோ, எம்பெருமானை சேவிக்கிறோம், எம்பெருமானை கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானை அனுபவிக்கிறோம், அதாவது என்னதான் நாம ஆத்துல இருந்து ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொன்னாலுமே கோயில்ல கோஷ்டியில பாராயணம் பண்றது அப்படிங்கிறது தனி அனுபவம் தான். என்னதான் நம்ம ஆத்துல என்னதான் கைங்கரியங்கள்லாம் பண்ணாலுமே கோயில்ல இருந்து கைங்கரியம் பண்றதுங்கிறது தனி அனுபவம் தான்.
என்னதான் நாம மனசுக்குள்ள எம்பெருமானை தியானம் பண்ணாலுமே கோயில்ல பெருமாளை நேர சேவிப்பது அப்படிங்கிறது தனி அனுபவம் தான். அதே மாதிரி கோயில் பிரசாதம்னாலே தனிதான், எல்லாத்தையுமே கோயில்ங்கிறது தனியா தானே இருக்கு. அதனால விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் விசேஷமான அனுபவங்களை எல்லாம் தரக்கூடியது திருநாவாய். அதனாலே பகவத் தரிசன அபேட்சரா இருப்பவர்களுக்கு பகவத் தரிசனம் பகவத் கைங்கரியம் இதை யார் எதிர்பார்க்கிறாரோ அவர்களுடைய துக்கம்னா என்ன துக்கம்னா கோயில போய் பெருமாள் செய்ய முடியலன்னா துக்கம். அந்த துக்கங்களை எல்லாம் போக்குமாம் திருநாவாய். ஆழ்வார் சொல்லும்போது ஆகத்து அவனை நிறுத்தும் மனத்து ஒன்றிய சிந்தையினார்க்கு, ஆகத்து உள்ளே அவனை நிறுத்தும் மனம், எம்பெருமானை மனசுக்குள்ளே நிறுத்தும் மனம்னா இந்த இடத்துல அவதாரணம்னு அர்த்தம் பண்றா, ஒரு நிச்சயம் எம்பெருமானை மனசுக்குள்ளே வைக்க வேணும் அப்படின்னு ஒரு நிச்சயம். அந்த நிச்சயமுடைய சிந்தையினார்க்கு, அந்த மனத்து ஒன்றிய சிந்தையினார்க்கு அவனை மனசிலே நிறுத்தி கொள்ள வேணும் என்னும் அத்தியவசாயத்திலே ஒன்றிய சிந்தையினார்க்கு, அத்தியவசாயம் உறுதி அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமான் மனசுக்குள்ள இருக்கான், நமக்குள்ள இருக்கான், எம்பெருமான் மனசுக்குள்ள இருக்கான், ஆனால் எம்பெருமானை மனசுக்குள்ளே நிறுத்தி கொள்ள வேணுங்கிற அத்தியவசாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அத்தியவசாயம்னா உறுதி, வேற எதுக்குமே இடம் கொடுக்காமல் எம்பெருமானை திருடமாக மனசுக்குள்ளே பற்றி கொள்ள வேணும் அப்படின்னு அதிலே ஒன்றிய சிந்தையினார், மனசாலே எம்பெருமானை சாட்சாத்கரித்து அனுபவிக்க வேணும் என்னும் அத்தியவசாயத்தாலே ஒன்றிய சிந்தையினார்க்கு எம்பெருமானை மனசால நேர பார்த்து அப்படியே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தையுடையவர்களுக்கு வினையாயின அறுக்கும், வினைகளை எல்லாம் அறுக்கும். வினையாயின அப்படின்னா பாபம் என்று பெயர் பெற்றது எல்லாவற்றையும் அறுக்கும்னு அர்த்தம். வினையை அறுக்கும் சொன்ன போறதான், வினையாயின்னு அறுக்கணும், என்னென்ன வினை இருக்கோ எல்லாத்தையும் அறுக்கும். இந்த பாபத்தை போக்குமா அந்த பாபத்தை போக்குமான்னா, பாபம்னு பேர்ல என்னென்ன இருக்கோ அது மொத்தத்தையும் போக்கும், சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல துக்கம்னு அர்த்தம், சகல துக்கங்களையும் போக்கும். எது போக்கும் அப்படின்னா, அரு வெறித்தன் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் அப்படின்னார். நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய வெறி வாசனையோடு தன் குளிர்ந்த மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் அப்படின்னு அது அந்த அறுக்கும் வினை ஆகின. ஆகத்து அவனை நிறுத்தும் மனத்து ஒன்றிய சிந்தையினார்க்கு வினையாயின அறுக்கும் வெறித்தன் மோல மலர் சோலைகள் சூழ் திருநாவாய். அந்த திருநாவாய் நகரத்தை குறுக்கும் வகை உண்டுகளோ, அந்த திருநாவாயை குறுகும், அதை அணுகும், அதை நெருங்கி போகக்கூடிய வகை பிரகாரம், அதை நெருங்கி போவதற்கு ஒரு வழி எனக்கு உண்டுகளோ, அதை நெருங்கி போவதற்கு ஒரு உபாயம் உண்டோ, உபாயம் உண்டு கொலோ அப்படிங்கிறார். உபாயம் உண்டேயோ, உபாயம் உள்ளதல்லவான்னு அர்த்தம், உபாயம் உண்டுதானே அப்படின்னு அர்த்தம். அந்த திருநாவாய் போய் அதை குறுக்கும்னா குறுகும்னு அர்த்தம், திருநாள் குறுகும்னா அணுகும், கிட்டே போகும். திருநாவாய் கிட்ட போகிறதுக்கான ஒரு வகை, அது போவதற்கான உபாயமும் உண்டுதானே, இல்லாமல் போகாதே. அதான் பிள்ளை அழகா சொல்ல, திருநாவாயை நமக்கும் ஒரு கால் குறுகைக்கு உபாயம் உண்டோ. நமக்கும்னு சொல்றதுக்கு என்ன கேட்டா, கொடியே இருக்கேன்னு போட்டிருக்காருங்க. கொடியேன்னா கொடிய பாவம் செய்தவன் அர்த்தம், மிகவும் கொடியவன். அப்படிப்பட்ட எனக்கு ஏன் கொடியவன் சொல்லிக்கிறார் அப்படின்னு கேட்டா, விரோதி நிவர்த்தகமான தேசத்தையும் கிட்ட பெறாதபடி திருநாவாய் தான் அறுக்கும் வினையாயின, எல்லா பாபத்தையும் போகும், போக்கும் திருநாவாய். எல்லா பாபத்தையும் போக்கக்கூடிய அந்த திருநாவாய்க்கு போறதுக்கு கூட வகை இல்லாமல் தவிக்கிறவன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? திருநாவாய்க்கு போனா எல்லா பாவமும் போகும், அதெல்லாம் அங்க போறதுக்கே முடியலையேண்ணா. அப்படிப்பட்ட பாபம் பண்ண நான் கொடியேன், அந்த கொடியேனான எனக்கு அந்த திருநாவாய் குறுகும் வகை உண்டுதானே, திருநாவாயை அணுகும் வகை உங்குதானே. திருநாவாயை நமக்கும் ஒரு நாள் குறுகைக்கு உபாயம் உண்டோ, வகைனா உபாயம் போவதற்கு வழி உண்டுதானே, உபாயம் உண்டேயோ என்ற அவதாரணம் அயோக விவச்சேதபரம், உபாயம் இல்லாமல் போகாதே கிடைக்குமோன்னு அர்த்தம் சாதிக்கிற சாட்சா சுவாமி. உபாயம் உண்டேயோன்னு இருக்கு திருவாயிரப்படியில, உபாயம் உண்டுதானேன்னு அர்த்தம், உபாயம் உண்டுதானே, உபாயம் இல்லாமல் போகாதே அப்படின்னு அர்த்தம். நமக்கும் திருநாவாயை குறுப்பதற்கு, திருநாவாயை அணுகுவதற்கு ஒரு உபாயம் இல்லாமல் போகாதே, உபாயம் இருக்குமே இல்லாமல் போகாதே அப்படின்னு தாற்பயம். வெறித்தன் மலர் சோலைகள் சோழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ கொடியே இருக்கேன். இங்க ஒரு விஷயம் சாட்சா சுவாமி சாதிக்கிறார், குறுக்கும் அத்தேச பாஷையாலே குறுகும் கிட்டுகைக்கு வகை பிரகாரம் உண்டுகளோன்னு.
அதாவது குருகும் வகைன்னு தான் சொல்லணும். குருகும்னா அணுகும்னு அர்த்தம். திருநாவாயை அணுகும் வழி உண்டுதானே அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க குறுக்கும்னு சொல்றார். திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோன்னு அது அந்த தேச பாஷையினாலே சொன்னபடி அப்படிங்கிறார். அதாவது சுவாமி எம்பெருமானார் ஒரு சமயம் அந்த பக்கமாக எழுந்தொள்ளி இருந்தபோது, பகவத் ராமானுஜர் எழுந்தொள்ளி இருந்தபோது திருநாவாய் எவ்வளவு தூரம்னு கேட்டாராம். அந்த தேசத்திலிருந்து திருநாவாய் குறுக்கும் நானாம், பக்கத்துல இருக்குங்கிற அர்த்தத்துல, கிட்டதான் இருக்குங்கிற அர்த்தத்துல திருநாவாய் குறுக்கும் அப்படின்னாராம். அப்பதான் பகவத் ராமானுஜருக்கு ரொம்ப நாளா இருந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சது. குறுகுங்கிறதுக்கு பதிலாக ஆழ்வார் குறுக்கும்னு ஏன்னு சொல்லிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு உள்ளுக்குள்ள. ஒருவேளை அறுக்கும் நிறுத்தும் அப்படின்னு பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லினாரா, எதுக்காக ஆழ்வார் சாதித்தான்னு இப்ப பதில் கிடைச்சிருக்கும். அந்த ஊர் பாஷையில சொல்லிருக்கார் ஆழ்வார் எப்பவுமே அந்தந்த ஊர் பாஷையிலே அந்தந்த ஊர் மங்களாசாசனம் பண்ணுவது வழக்கம். அது நல்லா தெரியும் அந்தந்த ஊர்ல. இங்க திருநாவாயில ஸ்பஷ்டமா தெரியுது குறுக்கும்னு ஒரு பாமரன் சொல்றானே. அப்ப குறுக்கும் வகை உண்டுகளும் கொடியேற்கே கொடியேறிடை கோகணத்தவள் கேழ்வன் வடிவேல் தடங்கன் மணப்பின்னை மணாளன் நெடியானுரை சோலைகள் சூழ் திருநாவாய் அடியேன் அணுகப் பெருநாள் எவைகுலோ. அந்த திருநாவாயை அடியேன் அணுகப் பெறும் நாள் எவைகுலோ, அந்த திருநாவாயை நான் கிட்டே போய் அனுபவிக்கக்கூடிய நாள் என்றோ அப்படின்னு சொல்ற. போன பாசுரத்துல என்ன சொன்னா, குறுக்கும் வகை உண்டுகளோ திருநாவாயை கிட்டுகைக்கு வழி உண்டோ அப்படின்ன. இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த திருநாவாயை அடியேன் அணுகப் பெருநாள், அந்த திருநாவாய் கிட்ட போகும் நாள் எந்த நாளோ, ஒரு உபாயமும் கிடைத்து அந்த திருநாவாய் கிட்ட போவதற்கு எனக்கு இன்னைக்கு வாய்க்குமோ புகுது என்றோ என்பதாக அனுபவிக்கிற இந்த பாசுரத்திலே. அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, பெரிய பிராட்டியாரோடும் நப்பின்னை பிராட்டியாரோடும் கூட அவன் எழுந்தருளி இருக்கிற திருநாவாயிலே போய் புகுவது என்றோ என்கிறார் அப்படின்னு. பெரிய பிராட்டியாரோடும் நப்பின்னை பிராட்டியாரோடும் எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான், அந்த திருநாவாயை நான் அணுகப் பெறுநாள் என்னாலோ அப்படின்னு சாதிக்கிறார். கொடியேறிடை கோகணத்தவள் கேள்வன் வடிவேல் தடங்கண் அடப்பின்னை மணாளன். கொடியேறிடை கோகணத்தவள் அப்படின்னா பெரிய பிராட்டியார், கொடி ஏர் இடை, கொடி போன்ற இடை உடையவள், ஏர் அப்படின்னா அழகான அப்படின்னு அர்த்தம், சுந்தரமான அர்த்தம். கொடி போன்ற அப்படின்னா மிருதுவான அப்புறம் சிறியதான அப்படின்னு அர்த்தம். அப்ப கொடி ஏறு இடை கோகணத்தவள் அப்படின்னா கோகணத்திலே இருப்பவள், அதாவது தாமரை பூவிலே இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். கொடியேறிடை கோகணத்தவள் கேள்வன் அப்படின்னு அப்படி திவ்ய சௌந்தரியம் முதலான கல்யாண குணங்களோடு கூடவும், அது மாத்திரம் இல்லாமல் தாமரைப்பூவிலே வீட்டிருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார் அவருடைய கேள்வன் அப்படின்னு. கேள்வன் அப்படின்னா வல்லபன் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, அதாவது அனுரூபமான வல்லபன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற. பொதுவாக கேள்வன்னா கணவன் அர்த்தம் சாதாரணமா, பகவான் நாராயண அபிமத அனுரூபன்னு சொல்ற இல்லையோ கத்தியத்துல, அபிமத அனுரூப அபிமதமாகவும் இருக்கணும் அனுரூபமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி அந்த பெரிய பிராட்டிக்கு ஏற்றவனாகவும் எம்பெருமான் இருக்கானா, பெரிய பிராட்டிக்கு விருப்பமுடைய அபிமதமாகவும் எம்பெருமான் இருக்கானா, அப்படி ரெண்டுமா இருந்தா கேள்வன் அப்படின்னு சொல்றது. பெரிய பெருமாளுடைய சௌந்தரியத்துக்கு ஏற்றதான ஒரு சௌந்தரியம் பெரிய பிராட்டி யாருக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் கொடியேறிடை கோகணத்தவள் அப்படிங்கிறதான சொன்னார். மாதிரி கோகணத்தவள் அப்படின்னா தாமரைப்பூவிலே வீற்றிருக்கிறார், பெரிய பெருமாளுடைய திருமார்பலியும் கூட வீற்றிருக்கிறார், பெருமாளுடைய திருமார்பலியும் வீற்றிருக்கிறார் அப்படின்னா இருக்கிற அப்படின்னா சகல விதத்தினாலையும் அனுரூபமாயும் அபிமதமாயும் இருக்கக்கூடியவர் விராட்டியார் அப்படிங்கிறது தான் இங்க விவக்ஷிடம். கொடியேறிடை கோகணத்தவள் கேள்வன், இங்க ஒரு விஷயம் சொல்றார் சாட்சாத் சுவாமி, நகஸ்டின் ஆபராஜ்யதி என்பாரும் அருகே இருக்க நான் அவ்வூரை காணப்பெறாதே இழக்கவோ என்கிறார்னு. பிராட்டி இருக்கச்ச போய் நான் அந்த ஊரு எனக்கு கிடைக்காமல் போகுமா, ஏன்னா பிராட்டி தான் எதுக்கெடுத்தாலும் அஸ்துதேன்னு சொல்லக்கூடியவராச்சே. பிராட்டி யார்கிட்ட போய் நான் சரணாகிதி பண்ண போறேன், எனக்கு அந்த சரணாகிதி
நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னா உடனே அஸ்துதே தயவு சர்வம் சம்பத்ஷதே அஸ்துதேன்னு அப்படியே நடக்கட்டும்னு மாத்திரம் இல்லாமல் தயவ சர்வம் சம்பதி உனக்கு எந்த குறவும் இருக்காதுப்பா, சரணாகதியும் நல்லா நடக்கும். அந்த சரணாகதினாலே இன்னும் என்னென்ன கிடைக்கணுமோ சகலமும் கிடைக்கும். சர்வம் சம்பத்ஷதே மொத்தம் உனக்கு கிடைக்கும், குறைவே இருக்காது என்பதாக இந்த உதாரமான வாக்கினாலே அருளி செய்தவர் பிரியபிராட்டியார். அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்ஷதே அப்படின்னு பிராட்டி திருமுக பாசுரம். பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்து மே அப்படின்னு கேட்கிறேன். ஆ சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி எனக்கு அப்படியே அஸ்து அஸ்துன்னா இருக்கட்டும், எனக்கு நடக்கட்டும், அதை நீர் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிற. இன்னும் அஸ்துன்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லுவா சஷ்டி வசனத்தெல்லாம். ததா அஸ்து அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும்வா. ஆனால் பிராட்டி அதோட நிக்காமல் அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்ஷதே இன்னும் எல்லாம் உனக்கு நடக்கும், சரணாகதி நடக்கும் மாத்திரம் இல்லப்பா, சரணாகதினாலே வரக்கூடிய சீவைகுண்ட பலன்கிறது கிடைக்கும்னு மாத்திரம் இல்லாவா, அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல சுகமா இருக்கக்கூடியது வாய்க்கும். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே கைங்கரிய நிவர்த்தி கைங்கரிய பிரதிபந்தகங்கள்லாம் போய் இந்த இடத்துலயே பல கைங்கரியங்கள்லாம் உனக்கு வாய்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கடைசியில அந்திம ஸ்மிருதினு ஒண்ணு தேவையானால் அதுவும் கிடைக்கும். இனி சர்வம் சம்பத்ததே என்ன சர்வம்ங்கிற அப்படின்னா அந்த கத்தியத்துல பின்னாடி நிறைய சொல்ற ஆத்தியாத்மிக ஆதிதெய்விக ஆதிபௌதிக அப்படின்னு ஆரம்பிச்சு உன்னுடைய விக்னங்கள் தடையெல்லாம் என்னென்ன இருக்கோ நீ பண்ணியிருக்கிற பாபங்கள்லோ அந்த பாபங்கள் எல்லாம் போகும். அதனால என்னென்ன கத்தியத்துல கேட்க போறாரோ பெருமாள் கிட்ட வேற என்னென்ன கேட்க போறாரோ அது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு பிராட்டி சர்வம் சம்பத்ஷதே அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட பிராட்டி இருக்கக்கூடிய திருநாவாய் இது. அவள் சந்நிதியிலே இருக்கும்போது எனக்கு திருநாவாய் அணுகும் நாள் இல்லாமல் போகுமா, எனக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஆசையினாலே ஆழ்வார் சொல்றாராம். அதுக்கு உதாரணம் சொல்ற ந கஷ்டின் அபராஜ்யதி அப்படின்னு. யாருமே அபராதம் செய்தவ அபராதம் செய்யாதவா யாரு, எல்லாரும் தானே அபராதம் பண்ணுவார்கள், அபராதம் பண்ணாதவர்கள் யாரு அப்படின்னு கேட்பவராம் பிராட்டி. ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு இந்த விஷயம். அவன் அபராதம் தப்பு பண்ணிட்டாளே, அபராதம் பண்ணிட்டாளே, அதனால அவளுக்கு போய் அனுகிரகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, யாருதான் தப்பு பண்ணல, அதனால தப்பு பண்ணவாளுக்கு தானே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தாற்பயம். அதற்கு யாருதான் தப்பு பண்ணல அப்படின்னு கேட்டானா, தப்பு பண்ணாதவாளுக்கு அபராதம் பண்ணாதவர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா யாருக்குமே அனுகிரகம் பண்ண முடியாது. அதனாலே அபராதம் பண்ணினவனுக்கு அனுகிரகம் பண்ணாதான் அனுகிரகம், அதுக்குதான் கருணைனே பெயர். கருணைங்கிறது எப்ப பிரகாசமா இருக்கும்னா தப்பு பண்ணவாளுக்கு அனுகிரகம் பண்ணச்சுதான் பிரகாசமா இருக்கும். இது பெருமாளுக்கே எடுத்து சொல்றவர் பிராட்டி. இதை திருவடி கிட்ட எடுத்து சொல்ற பிராட்டி சுத்தி இந்த ராட்சசிகள் இருக்கையோ அந்த ராட்சசிகளுக்கு அபயம் வாங்கி கொடுக்கச்ச சொல்ற. நகஷ்டின் அபராஜதி பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் பிளவங்கவன் காரியம் கருணம் ஆரியன நகஷ்டின் அபராஜதி. இவெல்லாம் தப்பு பண்ணிட்டா, இவெல்லாம் 10 மாசமா உண்மை துன்புறுத்தி கொண்டிருந்தார்களே, இந்த ராட்சசிகளை எல்லாம் கொன்னுடுறேங்கிறாரு திருவடி. அப்ப பிராட்டி சொல்றாரு, என்னப்பா அது யார்தான் தப்பு பண்ணல, உனக்கு கருணை காட்டணுங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட பிராட்டியார் இருக்கக்கூடிய இடம், அதனாலே அப்படிப்பட்ட பிராட்டியா இருக்கக்கூடிய அந்த திருநாவாய் அது போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காதா, நான் அதை இழந்து போவனா அப்படின்னு அர்த்தம். கொடியேறிடை கோகனத்தவள் கேழ்வன் வடிவேல் தடங்கன் மடப்பின்னை இமனாளன். அது மாத்திரம் இல்லாமல் நப்பின்னை பிராட்டி இருக்கார். வடிவேல் தடங்கன், வேல் போன்ற வடினா அழகான அர்த்தம் இல்ல மெல்லியதான, வேல் போன்று கூர்மையான, தடம் விசாலமான, கண்ணை உடைய, மடப்பின்னை அப்படின்னா மடம் என்கிற குணத்தை உடைய நப்பின்னை பிராட்டி அவருடைய மணாளன் அப்படின்னு அர்த்தம். அதான் நப்பின்னை பிராட்டியுடைய சௌந்தரியம் கண்ணு சௌந்தரியம் அப்படின்னு மாத்தும் இல்லாமல் அவருடைய ஆத்ம குணம் அதான் மடப்பின்னை அப்படிங்கிற அப்படின்னால அதையும் சேர்த்து சொல்றார். மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னு இதுல ஒரு திருப்பாவையில மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை அப்படின்னு நப்பினை பிராட்டி சொல்லச்சு சொல்ற மாதிரியாக இங்கே அதே மாதிரிதாக இருக்கு. வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மணாளன் அப்படின்னு. வேல் மாதிரி கண்ணுனா என்ன அர்த்தம்னா அது சாக்ஷா சுவாமி சாதிக்கிற வேல் கூர்மையா இருக்கும் மொழியோ அந்த மாதிரி தீக்ஷணமான பார்வையை உடையவர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீளமாக இருக்கும் மொழியோ அந்த மாதிரி நீண்ட கண்கள் கண் நீளமா இருக்கணும், அதே சமயம் அதுல ஒரு குறு குறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு கூர்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் இருந்தாதானே அழகு. அதுக்காக தான் அந்த வேலை உதாரணமாக சொல்லுகிறார்களாம்.
வேல் கூர்மையா இருக்கும், நீண்டதாக இருக்கும். வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மணாளன், இந்த இப்படி இருக்கக்கூடியவன் நெடியான் எம்பெருமான். நெடியான்னா பெரியவன் அர்த்தம், மகான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் உள்ள மகிஷி பரிஜனாதிகளாலே அபரிச்சின்ன வைபவன், இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாருடைய கேள்வனாக நப்பின்னை மணாளனாக இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் மகான் தானே, வேற யார் இப்படி இருக்க முடியும்? பிராட்டியாருடைய சம்பந்தத்தினாலே அவன் மகத்துவம் உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை மகான் அந்நெடியான்னு சாதிக்கிறார். நெடியான் உரை சோலைகள் சோழ் திருநாவாய், அந்த சோலைகள் நிறைய சோலைகள், திருநாவாயை சுற்றி சோலைகள், அந்த சோலைகள்ல பெருமாள் இருக்கார். பெருமாள் தனியா இல்லை, பெரிய பிராட்டியாரோடும் நப்பின்னை பிராட்டியாரோடும் பெருமாள் ஆச்சரியமாக அங்கே எழுந்தருளி இருக்கார் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துக்கு நான் போக வேணாமாங்கிறார். ஏன்னு கேட்டா லக்ஷ்மண பெருமாள் ஆசைப்பட்டார், பவாம்ஸ்து சக வைதேக்கியா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஸ்ததே அப்படின்னார். பெருமாளும் பிராட்டியாருமாக காட்டுக்கு கிளம்பினார் அப்படிங்கிறத பார்த்தின உடனே லக்ஷ்மண பெருமாள், ஆஹா, கைங்கரியம் பண்ணுவதற்கு இதை காட்டிலும் நல்ல வாய்ப்பு எது? பெருமாளும் பிராட்டியாருமாக இங்கே இருக்கார், நகரத்துல இருக்காருனா அப்படின்னா கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஆனா சோலைகள் சூழ்ந்த இடத்திலே அவா போறா அப்படின்னா, அப்ப அதை காட்டிலும் கைங்கரியம் பண்ணுவதற்கு நல்ல இடம் கிடைக்காது. அதனால பவாம்ஸ்து சக வைதேக்கியா கிரிசானுஷு ரம்சதே, பெருமாள் கிட்ட சொல்ற, பெருமாளே தேவரையரும் பிராட்டியாரோடுமாக தேவரெல்லாம் அந்த மலையிலையும் காடுகளையும் ஆனந்தமாக இருக்கணும், நீங்கள்ல எந்த கவலையும் படக்கூடாது. அகம் சர்வம் கரிஷ்யம், உங்களுக்காகவே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் உமக்கு வேண்டியது பர்ணசாலா நிர்மாணமா, இல்லை ஆகாரத்தை கல்பனமா, இல்ல சயனத்தை ஏற்பாடு பண்ணணுமா, இது எல்லாத்தையும் நான் பண்றேன். ஓடம் கட்டணும்னா கூட கட்டுவார் லக்ஷ்மண பெருமாள், பண்ணசாலை கட்டுவார், ஓடங்கள் எல்லாம் அமைச்சு கொடுப்பார் நதியை கலப்பதற்கு, மாதிரி எல்லாம் அவர் தான் ஆகாரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவார், ஜலங்கள் எல்லாம் கொண்டு வருவார். அகம் சர்வம் கரிஷ்யாமி, அதனால லக்ஷ்மண பெருமாள் ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த காட்டிலே சோலைகள் சூழ்ந்த இடத்துல நீர் இருந்தாருன்னா நான் கூட இருந்து கைங்கரியம் பண்றேன். அந்த மாதிரி நாம் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாக அந்த சோலைகள் சூழ் திருநாவாய், அதுல பெரிய பிராட்டியாரோடும் பெண்ணை பிராட்டியாரோடும் பெருமான் இருக்கானோம். அப்போ அதை காட்டிலும் கைங்கரியம் பண்றதுக்கு எது நல்ல இடம்? திவ்ய மகிழ்ச்சிகளோட வர்த்திக்கிற சோலைகள் சூழ் திருநாவாய் அடியேன் அகம் சர்வம் கரிஷ்யாமி, அதனாலதான் இங்க அடியேன்னு ஒரு பதம் வேற போடுற, அதனாலதான் இந்த அர்த்தம் கிடைக்கிறது. சோலைகள் சூழ் திருநாவாய் அடியேன் அப்படின்னா லக்ஷ்மண பெருமாள் அடியேன்னு சொல்லிட்டுதானே போனார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சொபதஸ்டதே அப்படின்னு, இப்ப ரெண்டும் பொருந்தி இருக்குங்கிறார். ஆனா லக்ஷ்மண பெருமாள் அடியேன்னு சொல்லிட்டு போன மாதிரி நாங்களும் அடியேங்கிற பாவத்தில் இருக்கோம். பெருமாள் எப்படி காட்டில பெரிய பிராட்டியாரோட போன மாதிரி நீரும் திருநாவாயிலே சோலைகள் சூழ் திருநாவாயிலே பெரிய பிராட்டியாரோடும் நப்பின்னை பிராட்டியாரோடும் எழுந்துள்ளிருக்கேன். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து போச்சல்லையோ. அப்ப அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சர்வ கைங்கரியத்துக்கு இட்டு பிறந்தனான் அப்படிங்கிறார். சர்வ கைங்கரியத்துக்கும் நான் அடியேனாச்சே, நான் தாசன் தான், நான் வேற யாரும் இல்லையே, உங்களுடைய தாசன் தானே. இட்டு பிறந்தனான் அணுகப் பெருநாள் என்னாலோ எவை கொலோ, அப்படிப்பட்டனா அந்த திருநாவாயை அணுகப் பெருநாள் எவை கொலோ, என்னைக்கு நான் அணுகப் போயிறேனோ, திருநாவாயிலே போய் புகுது நான் என்றோ அப்படின்னா என்ன கேட்டா, அந்த நாள் இப்போதே வரவேணும்னு தாற்பயம் சாதிக்கிறார். என்றோ அப்படின்னா என்றோனா இன்னும் இன்னும் 20 வருஷம் கழிச்சுன்னா அந்த அர்த்தத்தை சொல்ல, என்னைக்கு நான் சேரப்போறேனோனா இன்னைக்கே அந்த நாள் வந்துடாதா அப்படிங்கிற ஆசையில சொல்ற வார்த்தை. இன்னைக்கோ நடக்க போறது இன்னைக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதுல இல்ல, இன்னைக்கே அந்த நாள் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு இந்த பாட்டினுடைய பரம தாற்பயத்தை சாக்ஷா சுவாமி சாதிக்கிற, அந்த நாள் இப்போதே வரவேணும் அப்படின்னு தாற்பயம் சாதிக்கிற. கொடியேறிடை கோகனத்தவள் கேள்வன் வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மணாளன் நெடியான் உரை சோலைகள் சூழ் திருநாவாய் அடியேன் அணுகப் பெருநாள் எவை கொலோ. இந்த பாசுரத்துல முக்கியமான விஷயம் பிராட்டியாருடைய சம்பந்தத்தை ஆச்சரியமாக சொல்லியிருக்கார் இந்த பாட்டுல. இந்த பாட்டில் மட்டும் இல்ல, இன்னும் தொடர்ந்து பல பாட்டுகள்ல பிராட்டியாருடைய வைபவத்தை நிறைய சொல்ல போற, நாமளும் பார்க்க போறோம். இங்க இந்த திருவாய் மொழியிலே அதனாலே பிராட்டி சம்பந்தத்தை தான் பிரதானமாக ஆழ்வார் சாதிக்கிறார் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறவர்கள் இங்க தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கிறார். அதாவது கடைசி ஸ்லோகத்துல லக்ஷ்மியா ஸ்ரீசம் சடாரிஹி பிரதயதி ச சுமஜ்ஜானி பாவே நநாதம் அப்படின்னு,
லக்ஷ்மியினுடைய வைபவம் பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை தான் இந்த திருவாரூர்மொழியில சொல்றதுன்னு பிரதமா வச்ச. ஏன்னா பல பாசுரங்கள்ல அந்த விஷயம்தான் இருக்கு. அந்த பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை சொல்லி அந்த பெரிய பிராட்டியாருடைய நாதன் அவருடைய வல்லபன் ஸ்ரீவல்லபன் அப்படின்னு அந்த ரீதியாக எம்பெருமானை அனுபவிப்பது இங்க ஆழ்வாருக்கு உத்தேசம். அது இந்த திருவாரூர்மொழியுடைய தாத்பரியமாக சாதிக்கிற வல்லே மத்தியஸ்த யோகாத் அபிச்ச சுவிதித ஸ்ரீ வச்சோ வாச்சிய பாவாத் பூமியாத்யோகாத் அவதரணதசா சாகச்சரியாத் ஸ்வபர்த்துஹ சந்தாத்ருத்வாத் சுபோத பிரத துஹிதஹரத்வாத் சமாசன்னபாவாத் லக்ஷ்மியா ஸ்ரீசம் சடாரிஹி பிரதயதிஜ சுமஜ்ஜானி பாவேன நாதம். பிராட்டியனுடைய வைபவத்தை எல்லாத்திலையும் சொல்ற. அதுல வள்ளி மத்தியத்துவ யோகாத், வள்ளினா கொடி, மத்தியம்னா இடைநர்த்தம், கொடி போன்ற இடையை உடையவர் அப்படிங்கிறபடியினால வள்ளி இந்த இரண்டாவது பாசத்துல வந்தது இல்லையா, அது பிராட்டியாருடைய சௌந்தரியத்தை சொல்லி அதன் மூலமாக எம்பெருமான் பிராட்டிக்கு வல்லபனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அதனாலே நமக்கு புருஷகாரமாகவும் உபாயமாகவும் பிராட்டி ஆகிறார் அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஏன்னா வல்லபன்னா செல்வாக்குடையவன் அர்த்தம். அதாவது பிராட்டிக்கு பெருமாள் கிட்ட செல்வாக்கு உண்டான், இவர் என்ன சொன்னாலும் அவனாலே மீற முடியாது அப்படிங்கிறபடியாக பெருமான் இருக்கான். அந்த அளவு வல்லபம் செல்வாக்கு உண்டு. அப்போ அந்த அளவு செல்வாக்கு இருக்கணும்னா பிராட்டிக்கு அவருடைய குணங்கள் தான் காரணம். குணங்கள்னா ஆத்ம குணங்களும் சரீர குணங்களும், குணாத்து ரூப குணாச்சாபி அப்படின்னு ராமாயணத்தில் வரும். பிராட்டியார் பெருமாளை வந்து வாலபியத்தோட கூட பெருமாள் கிட்ட வாலபியத்தோட பிராட்டி இருந்தார்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டா குணாத்து ரூப குணாத்து சாப்பின்னு வரும். அவருடைய குணங்கள் அவருடைய சௌந்தரியம் ரெண்டுமாக அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக இந்த இடத்துல பிராட்டியாருக்கு வள்ளி மத்தியஸ்த யோகம் அப்படின்னு இருக்கிறபடினால அவர் வந்து பெருமாளுக்கு வாலபியத்தோடு கூட அவர் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே கிடைக்கிறது. வள்ளி மத்தியத்த யோகாத் அபிச்ச சுவிதித ஸ்ரீ வச்சோ வாச்சபாவாத் அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னபடினாலே இந்த திருவாமையில பூர்த்தியாக இதை தான் அனுபவிக்கிறான்னு பார்க்க போறோம். லக்ஷ்மா ஸ்ரீசம் சடாரிஹி பிரதயதிச்ச சுமஜ்ஜானி பாவே நநாதம். எம்பெருமானை சுமஜ்ஜானி என்பதாக அனுபவிக்கிறாராம். சுமஜ்ஜானி அப்படின்னா சுமத் அப்படின்னா நல்ல மதி உடையவர் அப்படின்னு அர்த்தம், நல்ல ஞானம் உடையவர், சர்வஜ்ஞாக இருப்பவர். இது பிராட்டியனுடைய ஒரு திருநாமம் சுமதிஹி அப்படின்னு. அந்த சுமதி அவரை மனைவியாக கொண்டவர் சுமஜ்ஜானி அப்படிங்கிறதுக்கு சுமதிஹி ஜாயா எஸ்ய அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வரும். ஜானி அப்படிங்கிறது ஜாயாங்கிற பதத்துல வரும் சமஸ்கிருதத்துல. ஜாயாங்கிற ஜாயானா மனைவியின் அர்த்தம், பாரியான அர்த்தம். அப்போ எம்பெருமானுடைய திருநாமத்துல சுமஜ்ஜானின்னு ஒரு திருநாமம் இருக்கு. சுமஜ்ஜான ஏ விஷ்ண வேததாசதி அப்படின்னு வரும் வேதத்துல இருக்கிற திருநாமம் அது. விஷ்ணவேன்னு விஷ்ணுவ பத்தி சொல்லச்ச, சுமஜ்ஜான ஏ விஷ்ண வேததாசதி யோ ஜாத்த மஸ்ய மகதோ மஹிப்ரவாத் சே துஸ்ரவோபிர் யுஜ்ஜஞ்சித் அபியசத். விஷ்ணுவை பத்தியான ரெண்டு மந்திரங்கள் இருக்கு, அதுல இது அழகா வரும். பூர்வியாய வேத சேனமீயசேன்னு ஆரம்பம் அந்த மந்திரம். அதுல எம்பெருமானை பத்தி சொல்லும்போது சுமஜ்ஜானின்னு பதம் சொல்றோம். அதுக்கு வியாக்கியானம் பண்ண வேத பாஷ்யங்கள்லாம் ஆச்சரியமாக விழுந்து விழுந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிவப்பதி தான் அர்த்தம் அதுக்கு. இப்போ சுமதிஹி ஜாயா அப்படின்னு உபநிஷத் பாஷ்யத்துல அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணச்ச சுமதிஹி. அதான் இந்த விஷயத்தை எடுத்து உபநிஷத் பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணிருக்காராம். விஸ்வாச்சி பத்ரா சுமனஸ்யமானா அப்படின்னு அஜுஷ்டா ஜுஷமானா துருத்தான்னு உபநிடத்துல வருது. அங்க பிராட்டி சுமனஸ்யமானான்னு ஒண்ணு வருது. அதனால நல்ல மனசு உடையவர், நல்ல மதி உடையவர் அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு இந்த சுமத் அப்படிங்கிறதுக்கு. இத பத்தி சாக்ஷா சுவாமி நிறைய சாதிச்சிருக்கார் கடைசியில, அது விஸ்தாரமா அப்புறம் சொல்றேன். அப்படி பிராட்டிக்கு கேள்வனாக எம்பெருமான் இருக்கான்ங்கிறத வச்சுட்டுதான் சுமஜ்ஜானிங்கிற திருநாமம் வேதமே சொல்லியிருக்கு. அந்த எம்பெருமானை அனுபவிக்கும் போது சுமஜ்ஜானி பாவேனநாதம், ஆச்சரியமான பிராட்டியினுடைய நாயகனாக ஸ்ரீயப்பதியாக அனுபவிக்கணும் என்பதாக இந்த திருநாவாயில ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசியம் இங்கு சாதிச்சிருக்க. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டானா, அந்த திருநாவாய் திருப்பதியில
பிராட்டிக்கு தனி சந்நிதி உண்டு. அதாவது மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13 திவ்ய தேசம் இருக்கு, அதுல எதுலையுமே பிராட்டிக்கு தனி சந்நிதி கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனா திருநாவாயில மாத்திரம் உண்டு. ஒருவேளை ஆழ்வார் அப்படி அனுபவிச்சதுனால்தான் பிராட்டி வந்து தனியாக இன்னும் விசேஷமாக பக்தர்களை அனுகிரிக்கணுங்கிறதுக்காக அப்படி எழுந்து எழுதியிருக்கிறாரோ. லட்சுமி தேவி சன்னிதின்னு சொல்லுவாங்க திருநாவாயில. வேற எங்க திருவனந்தபுரத்துல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி வீடு தான் எழுந்து எழுதியிருக்கார் பத்மநாப பெருமாள். ஆனால் தனி சன்னிதி தனி கோயில் நாச்சியான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த தனி சன்னிதி கிடையாது. மூலஸ்தானத்திலே மூலவருக்கே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் உண்டு, உற்சவருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் உண்டு திருவனந்தபுரத்துல. பாக்கி ஊர்ல ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் கூட கிடையாது, தனி சன்னிதிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் திருநாவாயில அப்படி தனி சன்னிதியோட சேவை சாதிக்கிறார் தாயார். அப்போ அப்படி தாயார் இப்போ அனுகிரகிக்கக்கூடிய அந்த வைபவத்தையும், ஆழ்வார் இப்படியாக எல்லா பாசனங்களிலையும் பிராட்டியை அனுபவிக்கக்கூடிய வைபவத்தையும், அதை சுவாமி தேசிகன் எடுத்து சுமஜானி பாவேன நாசம் அப்படின்னு சிவப்பதியான எம்பெருமானை ஆழ்வார் இங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு பாசனத்திலையும் பிராட்டியை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாங்கியம் சேர்த்து பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமாக இந்த அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. ஏன்னா வேதம் சொல்றதுனுடைய அர்த்தம் தான் ஆழ்வார் பாட்டுல வரும். ஆழ்வார் பாட்டுல சொன்ன அர்த்தம் தான் பார்த்தா அர்ச்சாவதாரத்தை பெருமாள் இப்படிதான் திவ்ய தேசத்துல சேவை சாதிச்சு இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்தந்த ஊர்ல என்னென்ன விசேஷத்தை ஆழ்வார் சொல்றாரோ அதாவது இன்னன்னைக்கும் அந்தந்த ஊர்ல அப்படியே இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல ஆனப்புறம் கூட ஆழ்வார் அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கும் அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கிறத நாம சேவிச்சுட்டு இருக்கோம். பல திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருவண்ணூர்ல பார்த்தோம், திருவனந்தபுரத்துல பார்க்கிறோம். இந்த ஆழ்வார் என்னென்ன விசேஷம் சொன்னாரோ அது மொத்தம் எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே இருந்துருக்குங்கிறத பார்க்கும். அந்த ரீதியில இங்கேயும் வந்து பிராட்டியோரோடு கூட இருந்து பெருமாள் வந்து இங்கே அனுகிரகம் பண்றார் அப்படின்னு. தனி கோயில் நாச்சியார் அப்படிங்கிறது தனியாக தாயார் சன்னிதி இல்லாட்டா கூட தோஷம் இல்லை. தனி கோயில் நாச்சியார் இருந்தா விசேஷம் அப்படிங்கிறதானே தவிர, இல்லாட்டா தாயாரே இல்ல பெருமாள் மட்டும் இருக்கார் அப்படின்னு நினைச்சுக்கோண்டா. மலைநாட்டு திவ்யசத்திர தனி கோயில் நாச்சியார் கிடையாதுன்னு சொன்னேன். அப்போ என்ன தாயார் எல்லாம் பெருமாள் எப்படி இருப்பார்னு கேட்க வேண்டாம். ஏன்னா எப்ப பெருமாள் இருந்தாலுமே தாயார் அவருடைய திருமார்பில் இருக்காது. சிவத் சவக்ஷாக நித்யஸ்ரீஹி அப்படின்னு நித்யஸ்ரீஹின் பெருமாளுக்கு திருநாமம் இல்லையோ, நித்தியமாகவே ஸ்ரீயோட கூடவே பெருமாள் இருக்கார். ஸ்ரீ இல்லாமல் பெருமாள் இருக்கிறதே கிடையாது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே இந்த விஷயம் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டியை தனியா இவன் சிறை வைத்தா கூட பெருமாள் திருமார்பில தாயார் இருக்காராம், அதை வந்தோதரி சேவிக்கிறான்னு வரும். நித்யஸ்ரீயா பெருமாள் இருக்கா, அப்போ இவரையா பிரிக்கிறான் அவன், இவரை எப்படி பிரிக்க முடியாது? அப்போ தனி கோயில் நாச்சியார்னா பெருமாள் விட்டு தனியா பிரிச்சு நாச்சியார்ன்னு அர்த்தம் இல்லை. ஒரு அபிமானத்தினாலே தாயாரை தனியா சேவிப்பேன், அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நிக்க வச்சு சேவிப்பா குழந்தைகள்லாம் நல்ல நாள் அப்படின்னா அம்மா அப்பாவும் சேர்ந்து இருந்தோம் சேவிக்கிறேன்னு. அதுபோல் சேர்ந்த மாதிரி தனியா அப்பாவை சேவிப்பா தனியா அம்மாவை சேவிப்பா அப்படி இல்லாம உண்டு. என்ன ஒரு ஆசை, அம்மா நான் அவனை தனியா சேவிக்கிறேம்மா அப்படின்னு நான் எனக்கு கேட்டா அபிமானத்தான். அந்த மாதிரியாக பிதாவையும் தனியா சேவிப்பான், அவர் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிற ரீதியில. அந்த மாதிரி ரீதியில தனு கோயில் நாச்சியா இருந்தா விசேஷம் அப்படி. அது விசேஷம், மற்றபடி அது இல்லாட்டாலும் தோஷம் இல்லை அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா எப்பவுமே பெருமாள் நித்யஸ்ரீயாக இருக்கார் அப்படின்னு இருந்தாலும் அந்த விசேஷம் பொருந்தும்படியாக இங்கே பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து மூணாவது பாசத்துல இன்னும் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பின்னாடியா. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.